ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ டெய்லி டிப்ஸ். நம்ம சேனலில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே முடி வளர்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு தலையில் வந்து பெயின், பொடுக, அழுக்கு, கிருமி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி கொற்ற பிரச்சனை, வெள்ளை முடி, நரைச்ச முடி இந்த மாதிரியெல்லாம் நிறைய வருது. இதை எப்படி சரி செய்யுது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பியூட்டி பார்லர்லாம் போகிறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க, அப்படி இருந்தும் எங்களுக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம தலையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் உள்ள, அதுவும் சமையல் கட்டில் உள்ள பொருள்களை வச்சு தான் நம்ம வந்து சரி செய்ய போகிறோம். இப்போ நான் அதுக்காக எடுத்துருக்கிறது வந்து புதினா இலை. உங்களுக்கே தெரியும் புதினா இலை வந்து ரொம்ப மணமிக்கது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப மணமாக இருக்கும். அதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து பாருங்கள். இப்போ புதினா இலை வந்து நம்ம முடிக்கு ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம புதினா இலை யூஸ் பண்ண பண்ண நம்ம முடி வந்து நல்லா ஷைனிங் கொடுக்குமா, நல்லா வளருமா, நல்லா பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி கொற்ற முடியை ஸ்டாப் பண்ணி நல்ல முடியை வளர வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் வந்து எடுத்திருக்கேன், அதுவும் வந்து பசும் பால். நீங்களும் பசும் பாலே எடுத்துக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் பாக்கெட் பால் தான் வாங்க வேண்டியது இருக்கும், அது கூட எடுத்துக்கலாம். பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம முடி வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும், பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி தான் முடி கொற்ற பிரச்சனையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு முடி வளராத இடத்துல கூட முடியை வளர வைக்கும். அதோட தன்மை வந்து இந்த பாலுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம லெமன் தான் எடுக்கிறோம். இப்போ நம்ம தலைக்கு வந்து ஒரு ஹாஃப் லெமன் போட்டால் போதும். நிறைய முடி இருந்ததுன்னா ஒன்று கூட போடலாம். ஒரு நார்மலாக முடி இருந்ததுன்னா ஹாஃப் போட்டுக்கலாம். இந்த லெமனில் வந்து நிறையவே சத்துக்கள் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு பொருள் எடுத்துக்கிட்டோம். ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம், புதினா இலைகளை அதில் போட்டுடலாம். புதினா இலைகளை அரைக்கிறதுக்கு தகுந்தாப்படி நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்தாப்படி கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த லெமனையும் புளிஞ்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெமனில் வந்து நிறையவே சத்துக்கள் இருக்குது. நம்ம இந்த லெமன் வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது தலையில் உள்ள பெயின், பொடுகு, அழுக்கு, கிருமி, பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த லெமனுக்கு இருக்குது. அதே மாதிரி முடி உதிர்றது பார்த்திங்களா, அந்த முடி உதிர்றத தடுக்கிறதுக்கூடிய சக்தி இந்த லெமனுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம், பியூர் பேஸ்ட்டாக வந்துருச்சு, பேஸ்ட் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு கிளீன் பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த லெமன் வந்து நம்ம தலைக்கு போட்டோம் அப்படின்னா முடி கொட்டுற இடத்துல நிறைய முடியை வளர வைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும், பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம முடியோட மயிர் கால்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த லெமனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் புதினா, பால், லெமன் இந்த மூணுத்தையும் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் நல்லா தடவிடுங்க. தடவின பிறகு இந்த பேஸ்ட்டை வந்து தலையில் அப்ளை பண்ணிடுங்க. அதாவது மயிர் கால்களில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து தலையை நல்லா மசாஜ் கொடுங்க. அப்படியே 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து நீங்கள் போய் அதாவது ஹாட் வாட்டர்லேயோ குளிர்ந்த வாட்டர்லேயோ ஷாம்போ சீக்காயோ போட்டு நல்லா தலையை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி இல்லாமல் நல்லா துவட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி வாரத்தில் 2 நாட்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை, பெயின், பொடுகு, அழுக்கு, கிருமி இந்த பிரச்சனைகளெல்லாம் 2-3 டைம் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இதெல்லாம் வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு முடி கொட்டுனா கூட அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு முடியை வந்து நல்லா வளர வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி முடி வந்து நல்லா பளபளன்னு இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் போட போட வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த டிப்பை வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உங்களுக்கு முடி வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.